हाय फ्रेंड्स वेलकम टू LG lifestyle channel इनकी और सूपरान वीटल वो एग नूडल्स और होटल स्टेल एप्पडी सेय्युदुन्नु ना उंगलुक्कु इनक्कु सेंजु कामिक्क पोरेन फ्रेंड्स अदुक्कु मुन्नाडी LG lifestyle channel सब्सक्राइब पन्नुंगा लाइक पन्नुंगा फ्रेंड्स शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணி நூடுல்ஸ் வந்து நல்லா வேகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் फ्रेंड्स வெந்த உடனே நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு இது எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம தாளிப்பு ரெடி பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் फ्रेंड्स இந்த நூடுல்ஸ் வேகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் எப்படி செய்றேன் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நூடுல்ஸ் வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் फ्रेंड्स இந்த நூடுல்ஸ் வந்து இத பார்க்க இன்னும் வந்து கொஞ்ச நேரம் வேகணும் फ्रेंड्स நம்ம இன்னும் கொஞ்சம் வேகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா வந்து குக் ஆயிடுச்சு இந்த நூடுல்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம தாளிப்பு வந்து என்னென்ன ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இத ஃபில்டர் பண்ணிடலாம் எடுத்து இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சுங்க फ्रेंड्स அது வந்து ஃபில்டர் ஆயிட்டு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அப்பதான் வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து கலரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நூடுல்ஸ் வந்து எப்பவுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஆனியனும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் தேவையான ஆட் பண்ணிக்கலாம் வேணா விட்டலாம் நல்லா வந்து வேகுங்க இப்போ நம்ம முட்டைக்கோசும் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ முட்டைக்கோசும் கேரட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு ஆயிலே குக் ஆற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிடலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண முட்டைக்கோசும் கேரட்டும் வந்து ஆஃப் பாயில் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 2 எக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இந்த ஆயிலே வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிடலாம் நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸும் எக்கும் வந்துட்டு நல்லா வந்து ஆயிலே வந்துட்டு நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த முட்டையோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிடுங்க இப்போ வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸோடையும் அந்த எக்கோடையும் ஈவனாக கிளறி வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு முட்டை வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா நீங்கள் வந்துட்டு முட்டைக்கு பதில் நீங்கள் முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இது எக் நூடுல்ஸ் வித் வெஜிடபிள் நூடுல்ஸ் அதனால் வந்து நீங்கள் பாப்பா சாப்பிட்றனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேரட்டு முட்டைக்கோசு எக்கு 2 ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் கொடுத்துருக்க இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த நூடுல்ஸ் வந்து 20 ரூபீஸ் பேக் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் அதுலேயே வந்துட்டு மசாலா இருந்தது இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த நூடுல்ஸ்க்கு நூடுல்ஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம தாளிப்புலாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸோடையும் எக்கோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிடலாம் இப்படி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அகலமான கடாயாக இருந்தால் உங்களுக்கு கிளறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி அகலமான கடாயை எடுத்து சொன்னேன் இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலா வெஜிடபிள்ஸு நம்ம ஆட் பண்ண எக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறி சிம்மிலே வச்சுக்கோங்க நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி விடுறதுலேயே நம்மளோட நூடுல்ஸ் வந்து அது ஒயிட் கலராக இருக்கிறது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும் ஒரு 5 to 10 minutes வெச்சு கிளறி விடுங்க. அப்பதான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலா கொஞ்சம் सोया सॉस ऐड பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ஒரு ஸ்பூன் மட்டும் सोया सॉस ऐड பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படினா நம்ம அந்த கடை டேஸ்ட்காக நம்ம सोया सॉस ऐड பண்ணோம் அப்படினா டேஸ்ட் வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல நமக்கு அப்படியே கிடைக்கும்னால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு सोया सॉस ऐड பண்ணிட்டேன். सोया सॉस ऐड பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. सोया सॉस ऐड பண்ணிட்டு ஒரு 5 मिनट्स நல்லா mix பண்ணி விட்டுருங்க. mix பண்ணி விட்டுட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க फ्रेंड्स நான் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து 20 रुपीस பேக் தான் வாங்குனேன். நமக்கு வந்து எவ்வளவு குவாண்டிட்டி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயம் LG lifestyle சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் फ्रेंड्स. Thank you for watching.